வணக்கம் நண்பர்களே, ரேவதி ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி. கோழி குழம்பு எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் ஜாரில் ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயம், அதே மாதிரி தக்காளி மூணு, அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து சோம்பு, பட்டை, லவங்கம், பிருந்தி இலை, இது எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை ஓரளவுக்கு செவக்கணும். செவந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கனை சேர்த்துடணும். இதில் சிக்கன் எல்லாத்தையுமே போட்டு அதை கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நான் அதில் போட்டுடுறேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கணும். அதில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, மிளகு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதில் நான் கலக்கிறேன். மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் ரெடி பண்ணுற கறி மசாலா. அதில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவும் இதிலையே சேர்த்துருங்க. உப்பு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் நான் ஊற்றியிருக்கேன், கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடிடலாம் குக்கரை. குக்கர் மூடிட்டு விசிலும் போட்டுட்டேன். இது ஒரு நாலு விசில் வந்தாலே உங்களுக்கு நல்லா வெந்துடும். நாலு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்திருக்கேன். நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை தாளிச்சிடலாம். எண்ணெய் விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, ஒரே ஒரு பிருந்தி இலை, ஒரு நச்சத்திர, இது எல்லாமே போட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கறியை இதில் சேர்த்துடலாம். வேக வச்ச கறியை இதில் நான் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இது கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டிங்கன்னா ரெடி ஆகிடும் உங்களுக்கு குழம்பு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ரேவதி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.